ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் பவுடர் தான் பண்ண போகிறோம். சாம்பார் பவுடர் வந்து நம்ம நிறைய குவான்டிட்டியில் பண்ண போகிறதில்ல, அப்பப்போ வீட்டில் எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு பேன் வச்சுட்டு அதில் நான் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் இன்றைக்கி என்ன எண்ணெய் விட்டுருக்கேன்னா கோகனட் ஆயில், நீங்கள் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். இப்போ அதில் வந்து 10 கிராம் கட்டி பெருங்காயம் இருக்கும் இல்லையா, அது சேர்த்துருக்கேன். பெருங்காயம் நல்லா பொரியிடணும், பாருங்கள் எப்படி பொரிஞ்சிருக்குன்னு. இந்த அளவுக்கு பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துருங்க, ஒரு 1 or 2 minutes ஆகும். ஸோ அதே எண்ணெயில், அந்த பேனில் அந்த எண்ணெய் லைட்டாக ஒட்டிகிட்ருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெயிலேயே நம்ம இப்போ என்ன சேர்க்க போகிறோன்னா வரமிளகா சேர்க்க போகிறோம். அது ஏன் அதுக்கு அடுத்தது வரமிளகா தான் சேர்க்கணும்னா, யூஸ்வலி வரமிளகா வறுக்கிறப்போ அந்த நெடி ரொம்ப வரும், வீட்டில் எல்லோரும் பயங்கரமாக தும்மலாம் ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த நெடி வரக்கூடாதுன்னா அதில் ஒரு ட்ராப் ஆயில் சேர்த்திங்கன்னா நெடி வராது. எண்ணெயோ நெய்யோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் எவ்வளோ வரமிளகா சேர்த்தேன்னா 200 கிராம் வரமிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் நீட்ட மிளகா சேர்த்துலாம், குண்டு மிளகா சேர்த்துலாம், அது நம்மளோட இஷ்டம். இந்த குண்டு மிளகா வந்து கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால நான் இதை சேர்த்துருக்கேன். இப்போது 200 கிராம் வரக்கொத்தமல்லி தனியா அது சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வறுபடணும். சில பேர் வந்து இதெல்லாத்தையும் வந்து வெயிலில் வச்சு எடுத்து அப்புறம் அரைச்சிக்குவாங்க, பட் வறுக்கிறப்போ அதோடய ஃப்ளேவர் பெட்டராக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் யூஸ்வலி, அதாவது ரொம்ப வறுக்கிறது இல்லை, எல்லாமே ஓரளவுக்கு லைட்டாக வறுத்து அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து பவுடர் பண்ண போகிறோம். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டி ஒரு வருஷத்துக்கு இந்த பவுடர் எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு வருஷத்துக்கு வர அளவுக்கு நிறைய ஹியூஜ் குவான்டிட்டிஸில் பண்ணுவாங்க, அம்மாக்கெலாம் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம அப்படி பண்ணுறது இருங்க, அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பேனில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு 40 கிராம், கடலப்பருப்பு 40 கிராம், உளுத்தம்பருப்பு 40 கிராம். ஸோ இதே அளவு, இது மூணும் பருப்புங்கிறனால ஒட்டுக்கா போட்டுட்டு நல்லா நான் அதே மாதிரி வறுக்கிறேன். இப்போ ஆயிலெலாம் விடல, நம்ம விட்டு அந்த ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும்தான், மற்றது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வறுபட்டு இதையும் எடுத்துக்கலாம். நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், பாட்டி செய்கிறது இல்லையா, ஸோ அவங்க நிறைய பண்ணுவாங்க. அப்போ யூஸ் பண்ண பொருள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு வருஷத்துக்கு வந்து வண்டு எந்த அந்த மாதிரி எதுவுமே வந்து அதுக்கு வராது, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போது 20 கிராம் வெந்தயம் சேர்த்துருக்கேன். ஸோ வெந்தயமும் நல்லா பொரியட்டும். இதெல்லாம் நான் வந்து வேயிங் ஸ்கேலில் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் டீஸ்பூன்லேயும் கப் கணக்கில் கூட சொல்கிறேன். இப்போது அரிசி எடுத்திருக்கேன், அரிசியும் ஒரு 40 கிராம் எடுக்கணும், ஜீரகம் 20 கிராம். ஓகேங்களா, இது ரெண்டையும் நல்லா அதே மாதிரி நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் அரிசி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு, இப்போ நல்லா பொரியணும். ஸோ நம்ம பாட்டி கதைக்கு போவோம். ஸோ அவங்க பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம எவ்வளோ தான் நல்ல ப்ராடக்ட் வாங்கி எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக மணி கொடுத்து வாங்கினாலும் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா நம்மளுக்கே தெரியும் ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ ஃபர்டிலைசர் போடுறாங்க, அது என்ன தான் ஆர்கானிக்குன்னு ப்ராண்ட் பண்ணாலும் அதோட ரிலையபிலிட்டியெல்லாம் வந்துட்டு அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்க எடுத்து வெயிலில் வைக்கணும், வண்டு வந்துருச்சுன்னா அதை ஒன்றா யூஸ் பண்ணாமல் போயிடும், யூஸ் பண்ண முடியாது. அப்படி இல்லைனா அதை திருப்பியும் சளிச்சு திருப்பியும் அதை வெயிலில் வச்சு வைக்கணும். பாட்டியெல்லாம் அப்போது வந்து அதில் விளக்கெண்ணெய் விடுவாங்க, வேப்பந்தழை போட்டு வைப்பாங்க, இதெல்லாம் வரக்கூடாதுன்னு. பட் அதெல்லாம் நாங்களும் ட்ரை பண்ணிட்டோம், என்ன தான் பண்ணாலும் அட் சம் பாயிண்ட் அதெல்லாம் வந்து வருது, அந்த மாதிரி பூச்சி வந்தது. ஸோ இப்படி பண்ணோன்னா ஒரு 4 பேர்த்து ஃபேமிலிக்கு வந்து இது வந்து ஒரு 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் இந்த பொடி வரும். அதாவது நீங்கள் நல்லா தாராளமாக யூஸ் பண்ணாலே 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் வரும். ஸோ கம்மி பீரியடுங்கிறனால ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருக்குதுங்க, அது போகிறதில்லை, எந்த ப்ராப்ளமும் வரதில்லை, பூச்சி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சும்மா நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். எஸ்பெஷலி ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னல்ஸ், வீட்டில் ஒர்க்கிங் விமன்லாம் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீக்கெண்ட் ஏதோ ஒரு சாட்டர்டேயோ சண்டேயோ போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு உங்களுக்கு கவலையே இல்லை. இப்போ இது எல்லாத்தையும் நான் மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து அந்த விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா, நீட்ட மஞ்சள், அது கூட ஒரு 10 கிராம் போட்டுக்கலாம். நான் மஞ்சள் போடலை, ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் சாம்பார் தூள்லேயும் சாம்பார்லேயும் பருப்பு வேக வைக்கிறப்பையும் நம்ம வந்து பவுடர் போடுவோம். சார் நான் அதெல்லாம் போடலை, சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த இதை அவ்வளோ பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் இன்றைக்கி. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.